ये प्रियो पा अंदा आता पुनी इतना अम्मा ने पैसा रमिच चाहे अम्मा अम्मा यो अम्मा अम्मा ये नहीं पिचाड़ कर मारी अम्मा ये लोग नए रमा पाते उनको पुत्र से आदत सोली कर प्लान नहीं चाह अम्मा रामेटे ना सोली तो करे ना समय मच इप्पर इप्पर ना सोली कर मारी अप्रिय सोलनो इन्हें ये नहीं ये पार कलर कलर अयो फिगर फिगर अयो टक टक ने बोल रही है तमिल वाले पुण्य बनाने पा आ साइड सोच रहे साइड राइट इधर राइट बा साइड 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 चले साइड लड़ी की बा साइड लड़ी कर दे पटरी बा ये दिए बा ये करने ये बा पाइं इमला इसे इधर बढ़ दी से पकला पाइं यो ये दबाव लेने से क्या ही घरों ने तेरी भी पाका दिया चे इधर साइड लड़ी कर दे क्या அது ஒரு தனி கலையா இப்போ நீ ஒரு தியேட்டருக்கோ இல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்ல ஒரு பொருட்கட்சிக்கு போறேன்னு வெச்சுக்கயே அங்க நிறைய கூட்டம் இருக்கும் முதல்ல யாராவது உன்னை பார்க்கறாங்களான்னு திருட்டு தனமா அக்கம் பக்கம் நோட்ட விடணும் அவங்க யாரும் உன்னை பார்க்காத சமயத்துல உனக்கு பிடிச்ச ஒரு அழகான ஃபிகரா கிட்டத்தட்ட என்ன மாதிரின்னு வெச்சுக்கயே பாத்து அப்படியே ஒரு உதட்டான ஒரு கடி கடிச்சு கண்ணல்ல ஒரு சால்ட் சுழட்டி ஒரு கிக்கோட அடுத்தே அவுட் அவுட் அது எந்த பார்ட்டி அந்தலாம் அப்படியே டபுள் ஆ அப்படா புச்சக விட்டாதா புச்ச கண்ணே கண்ணே அப்போ கிக்க 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 ஆ आलावाना उड़ी இந்த காது இருக்கே காது காது இருக்கேடா காது ஐயோ அம்மா புத்திடா பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது துரை சேட் அடிக்க வக்கில்லாம நம்ம ரெண்டு பேருமே குத்திட்டுமே அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா இது அவள் ஒரு டயோனர கலத்திவி துரை துரை எத்தனை இஞ்சுங்கோ ஐயோ அம்மா ஏடினா தொண்டியா யாவும் இல்ல என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு ஆமாங்கோ ஐயோ என்மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு வண்டி வண்டியாங்கோ இனிமே நீங்க சிரமப்பட வேண்டாம் இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன் பாரா விட்டு வா அம்மா என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு அடிச்சு அடியில மறந்து போச்சு ஏமா அதைய நோட் நோட் கேக்குற ஓ லூஸ் கை ஓ பாத்துமா ஏற்கனவே ஒன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு இன்ன உடம்பு இருக்கிற முக்கியமான பொருள் என்னன்னு போக போதோ தரே இது எப்ப நீ நல்லா பேசுறது நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் செய்யற தோள்ள போட்டுட்டு சமூகாய சேவை செய்யிறது இட் இஸ் டு லேட் பா டு லேட்
மேடம் யார் தெரியுமா? உமைகளுக்கான படிப்புல டாக்டரேட் பட்டம் வாங்கினவங்க. இந்த மாதிரி விசித்திரமான கேஸுகளை ஹேண்டில் பண்றதுக்காகவே இவங்களை நாங்க கூடவே கூட்டு வருவோம். இப்போ உங்க மருமகனை இவங்க ஊமை பாஷையில சைகையிலேயே சம்மதமானு கேட்பாங்க. அவரும் சைகையிலேயே சம்மதம்னு சொல்லிட்டாருன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஊமை பாஷையா? வாயை திறந்து ஸ்ட்ரைட்டா பேசினாலும் வளவளன்னு உளறுவேன். என்னது நாலு கவர்மெண்ட் ஆபீசருக்கு மாத்திருக்காங்க. வாயை திறந்து உண்மையை சொல்லிட்டோம்னா ஜாலியா தப்பிச்சிடலாம். பட்ன சுட்டுருவாங்க. இல்ல பாட கட்டுறதுக்கு மட்டும் நிச்சயமா நான் விட மாட்டேன். ஊமை பாஷையிலேயே நம்ம பிரச்சனையை விளக்கமா சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிடறோம் பாரு. கேள்விகளை நீ கேட்கிறாயா இல்லை நான் கேட்கட்டுமா? மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? இங்க நாலு ஆம்பளைங்க நாலு வாரமா என்னந்த வீட்டுக்குள்ள லாக்ல வச்சிருக்காங்க. லாக் புரியல? மறுபடியும் சொல்ற, இங்க அவங்க ஜெயில வச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க புத்திசாலித்தனமா போலீஸ்ல விளக்கி எப்படி என்ன காப்பாத்த போறீங்கன்னு சொல்லுங்க சொல்லுங்க. ஷட் அப். அவர் என்ன சொல்றாரு? என்ன சார் இது? இவர் இப்படி எல்லாம் கேட்பாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க கோபப்படுற அளவுக்கு அப்படி என்னதாமா சொல்லிட்டாரு? பக்கத்துல இருக்கிற நீங்க என்ன நாலு வருஷமா வச்சுட்டு இருக்கீங்களா? ஓஹோ, அது மட்டுமா? இந்த டபரா தலையை சகிச்சுக்கிட்டு நாலு வருஷமா எப்படி நெருக்கமா இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஐயோ, நான் சொன்னத நம்ம தப்பா புரிஞ்சுக்கிச்சு. டேய், உனக்கு பாட வேண்டாம். தனக்கு தனக்கு மிஸ்டர் சக்திவேலு, எனக்கு சைகை எல்லாம் தெரியாது. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அம்மா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் சக்திவேல், உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூரண சம்மதமா? 4000 ரூபா நான் உனக்கு தர. நீ என்ன காப்பாத்தி வெளிய கூட்டிக்கிட்டு போயிட்டீனா நான் ஜாலியா பறந்து போயிருவேன். அப்படி அவர் என்னதான் கேட்டாரு? என்ன சார், நாலு வருஷமா இந்த கிழவ உன்ன வச்சுக்கிட்டு இருக்கான். நான் உனக்கு 4000 ரூபாய் தரேன். என் கூட ஒரு நாள் ஜாலியா இருக்கலாம் கேட்கலாம் சார். அப்படியா கேட்டாரு? ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? ரவுண்டா 5000 ரூபாய்னு சொல்லி இருக்கப்படாது. மிஸ்டர் தம்பிதுரை, உங்க மருமகனை வார்த்தை அளந்து பேச சொல்லுங்க. அவர் எங்கெங்க அளந்தாரு, எங்கெங்க பேசினாரு? நீங்க தானே பேசிக்கிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு கேட்டா அவர் ஒரு பதில் சொல்லிட்டு இருக்காரு. அவர் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு? ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. லண்டன்ல இருந்து இன்னைக்கு காலையில தான் வந்தாரு. பிரயாண கிளப்புல தன்னை மறந்து ஏதோ பேசிட்டாரு. இது சட்ட பிரச்சனை, இதுல எந்த சிக்கலும் வரக்கூடாது. அவர் சுயநலனோடு இருக்கும்போது சொல்லி அனுப்புங்க, நாங்க வர்றோம். வாமா, ஒரு நிமிஷம். ஏமா, உண்மையாவே இந்த டபரா உங்களை 4 வருஷமா வச்சிருக்காரா? வெரி குட், வெரி குட். அடே அடே, இன்னும் யாருமே காணோம். என்னது
சேவல் கத்துற மாதிரி இல்லையே. மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இத பாரியா, பொட்டை கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்டை கோழியா? அப்படினா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்டை கோழினா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி, சேவல்னா ஆடு, அதாவது பொண்ண மாதிரி. ராபிட், பொட்டை கோழினா நீயா? அப்படினா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்டை கோழிட முட்டை வைக்க பொட்டைச்சு முட்டை வைக்க முடியாதுயா? நீ ஊமையாவே இருந்துக்கலாம். நீ வேணா உன்ன பொட்டை கோழி மாதிரின்னு சொன்ன. ஆமா, இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னயா நீ பொட்டை கோழி நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதுயா? அது அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினாதான் முட்டை வைக்க முடியும். நீ பொட்டை கோழி மாதிரி தானே? ஆமா. நான் சேவல் மாதிரி தான். ஆமா, நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம். நீ முட்டை வை. சரி, முட்டை வை, முட்டை வை, முட்டை வை. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்தா முட்டை வைக்க முடியும்? ஆரடி படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தான் பெத்துக்க முடியும். அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தை தான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம். என்ன சேர சொல்லுனா? உனக்கு முட்டைனா பிடிக்குமில்ல? பிடிக்கும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு குடுக்கறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், நாலு நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயர்? ஐயர். ஆமா, ஐயர், ஐயர், ஐயர். இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கல. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவன் இருக்கிற நிலைமையில நீதான கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும். ஆஸ்பத்திரி இருக்கவனு கொண்டு போய் டிப்பன் கொடுத்துட்டு வராம என்ன தூங்குறான? நீ கவனிக்கிற தெரியுமா? நான் துக்கத்தில் இருக்கிறேன். இந்த சவுண்ட் கொடுக்குற வேலையில எங்கிட்ட வச்சுக்காதீங்க. யாரா நீங்க? திடீர்னு வந்து எங்கடா அவன்? என்ன அர்த்தம்? யாரு? எங்க மோலாளியோட மருமப்புல சத்தி வேலைங்க. இங்க சத்தி வேலை இல்ல, சுத்தி வேலை இல்லடா. என்னது? நீங்க எம்எல்ஏ ஆளுங்கல்ல? தெரியுதுல்ல சத்தியவேலு. யாரோட அது சத்தியவேலு? ஆட, நீ என்ன பெரியமா? இந்த கோயிலுக்கு முன்னால குத்தி வச்சிருக்கல சத்தியவேலு, அதான் போய் புடிக்கிட்டு போங்கடா. அது அங்க என்ன இருக்கு? இத்தனை நாள் இங்க இருந்தானே உன் பிள்ளை இல்ல, எங்க முதலாளியோட மருமக சத்தியவேலு. தெரியுமா, இப்பதான் புரியுது. நம்ம துரதான் நல்லா பேசுவானே, இங்க இருந்து ஊமையனாச்சே. அப்ப அவன் தான் சத்தியவேலு போட்டுருக்கு. என்னடா சொல்ற? இத்தனை நாள் இங்க இருந்தது வேற ஒருத்தனா? அப்ப என் புள்ள தர? உன் புள்ள எங்க பாதுகாப்புலதான் இருக்கிறான். மரியாதையா சொல்றேன், சக்தி வேலையை எடுத்து ஒப்படைச்சிடு. இல்ல நானும் அப்பிருந்து பாக்குறேன், சும்மா உட்காந்து விட்டு தாய்க்கு செயல எடுத்த. என்னடா பண்ணுவேன்? அப்படியே சந்தல் வழியை விட்டுருங்க. உள்ள போய் தர்றான். சக்தி வேணுங்கிற பேர்ல இங்க யாரும் இல்லப்பா. துரதாப்பா என் புள்ள, அவனை ஒண்ணு பண்ணிடாதீங்கப்பா. அவன் உள்ள எங்கேயுமே காணும். காணவில்லை என்றால் அங்க அடையாளம் கூட பேப்பர் போய் விளம்பரம் கூட. இங்க என்ன வந்து ஏறீங்க? இந்த கேள்வி இவனையும் வேலை சீக்கிரம். தெரியுமா, கதை வேற சாத்திட்டானுங்க, கண்ணா பின்னானுங்கன்னு அடிப்பானுங்க போல இருக்கு. அவசரப்படாது, உரையா சத்தி வேலான்னு நான் முதல்ல தெரிஞ்சிட்டு வந்துறேன். நீ துரையா சத்தி வேலா? என்ன ரெண்டுமே இல்லைங்கிறான். அவள் ஒரு டயனரா கலர் டிவி,
உங்க அம்மாவோட ஆசைய நிறைவேற்றணும் தப்புன்னு சொல்ல இப்படி ஒரு கேவலமான அந்த கழுது மேல உட்கார வச்சிருக்கீங்க அந்த கழுது எவ்வளவு வேதனைப்படும் எவ்வளவு ஃபீல் பண்ணு நாளைக்கு அந்த சொந்த பந்தங்களோட போய் சேர முடியுமா பாரு எப்படி உட்கார்ந்து பாரு மாறேன்னு சொன்ன உடனே என்ன மாற ஏது மாறேன் நிமிந்து பாக்குறதே இல்லையாடா குறிஞ்சிட்டு போடுங்க போடுங்க வாங்கிக்கிறீங்களே அது செருப்பு மாலடா இந்த பார் இனிமே நீ இந்தியாவின் எல்லையிலே இருக்கக்கூடாது இது ஏன் ஆளு இது ஏன் அவருக்கு முன்னாடி சுடாதீங்க இது ஏன் ஆளு